என்னங்க இப்படி பேசுறீங்க? தூக்கி வச்சுட்டு வீட்டுல உடனே ஒளி வச்சுக்கிட்டு அடுத்தவங்க பாக்கணும், வீட்டுல நீங்க ஒளிச்சு நீங்க சப்போர்ட் பண்ணதான் நடக்கும். நான் தான் சொல்லிட்டேன் பாருங்க, கட்டை எடுத்து வந்திருக்கு, அட்டிச்செல்லாம் நொறுக்கி வந்துட்டு போயிருப்பேன். இப்ப வசந்த் மட்டும் இங்க இருந்தா மூஞ்சி போல அடிச்சு உடச்சிருப்பேன். உங்கள்ட்ட பேசக்கூடாது, நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். வர சொல்லி வர சொல்லு, வர சொல்லு, வர சொல்லு, வர சொல்லு, வர சொல்லு, வர சொல்லு. நீ வர முன்னாடி Guys, என்னடா நான் மட்டும் தனியா பேசுறேன்னு நினைக்காதீங்க. வசந்த் இப்பதான் எனக்கு போன் பண்ணாங்க. வசந்த் போன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து தண்ணி வண்டி தமிழ் வந்துட்டு வீட்டுக்கு வராங்க அப்படின்னு. என்ன திடீர்னு தண்ணி வண்டி தமிழ் வீட்டுக்கு வராங்க, ஏன் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டேன். இல்லை, அவன் அவன் வரேன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீ வீட்டு வந்து திறக்காத, வீட்டு தாப்பல் போட்டுக்கோ, யார் வந்து யார் நார்மலாக யார் காலையும் மேலே அடித்தாலும் நீ திறக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்புறமேட்டு தான் நான் யோசித்தேன், எதுக்கு இந்த மாதிரி வரணும், எதுக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சதுக்கப்புறம் தான், நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, அதில் வசந்த் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பையை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அது அவங்களோட பையை பையை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த வீடியோலாம் உங்களுக்கு தெரியும், வசந்த் அடிச்சிருக்கிறது, வசந்த் கிட்ட இருந்து காசை புடுங்கினது, பைக்கு உடைச்சது, என் ஹஸ்பண்டையே அடிச்சது, ஃபுல்லா எல்லா வீடியோவுமே நீங்க பாத்திருப்பீங்க. அது அது எல்லாமே பார்த்துட்டு அது எல்லாமே பண்ணியிருக்கான். நாங்களும் வந்துட்டு ரியாக்ட் பண்ணியிருக்கோம். மற்றபடி அவனை பெருசா நாங்க எதுவுமே பண்ணல. சரி போட போட்டோம், வசந்த் வந்துட்டு சண்டை வேண்டாம் சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அவன் பையை எடுத்துட்டு வந்ததுக்கு வந்துட்டு இப்ப பை வீட்டுல இருக்கு, அவனுக்கு அது ரொம்ப பெருசா இருக்கும். அப்படி அந்த பையில என்ன நாப்படி இது வரைக்கும் என்னன்னு பார்க்கவே இல்லை. அந்த பையை கேட்டு இப்ப வராங்க, கரெக்டா போன் பண்ணி எனக்கு பை வேணும், நீ வந்து எடுத்துக்கணும் சொல்லிப்பான் போல இருக்கு. ஆனா கரெக்டா வசு வீட்டுல இல்ல. வசு உடனே எனக்கு போன் பண்ணி அவன் இங்கதான் வந்துட்டு இருக்கானாமா, நீ வந்துட்டு கதவை திறக்காத, அவன் அந்த பைக்கோசம் தான் வரான் அப்படின்னு சொன்னாங்க. நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சாதாரண ஒரு பை பைய எடுத்துகிட்டு வந்ததுக்கே பைய கேட்டு அவனுக்கு அவ்வளோ கோபம் வருதுன்னா, அப்போ நார்மலாக ஃபஸ்ட்டிலேருந்து வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்துக்காக தட்டி கேட்க போன என் ஹஸ்பண்ட் அடிச்சிருக்காங்க, வண்டி பிடிங்க வச்சுருக்காங்க, பணத்தை ஏமாத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு முன்னாடி கூட கேமராலாம் கூட உடச்சிருப்பாங்க. அப்படி பார்த்தா எங்களுக்கு நிறையவே லாஸ் ஆகிருக்கு. ஆனால் அந்த பையை கேட்டு எதுக்கு வரணும்னு எனக்கு தெரியல. நான் வந்துட்டு வசந்த் சொன்னது ஃபாலோ பண்ண போகிறதில்லை. ஏன்னா வந்துட்டு எங்கள் மேலே தப்பு இருந்தால் தான் நான் வந்துட்டு கதவை தாப்பல் போட்டு இருக்க முடியும். எங்கள் மேலே பொதுவாகவே என் மேலேயும் சரி ஹஸ்பண்ட் மேலேயும் சரி பொதுவாகவே எங்கள் மேலே தப்பு இல்லை. நாங்கள் நல்லதுக்காக ஒன்று பண்ண போய் அது எங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக நடந்துட்டுருக்கு. இப்போ நான் வந்தாங்கன்னா நான் கதவை ஓப்பன் பண்ணி என்னென்னு கேட்க போகிறேன். நான் சண்டை போட போகிறதில்ல, உங்களுக்கு என்ன வேணும் நான் நார்மலாக பேச போகிறேன். ஏன்னா நான் தாப்பால் போட்டுட்டு வீட்டில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா அது நல்லாவா இருக்கும். நான் எந்த தப்புமே பண்ணலை, அவனுக்கு எதுக்கு நான் பயப்படணும், அது பயப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நான் கதை அவங்க வந்ததுக்கப்புறம் நான் கதவை திறக்க போகிறேன், என்னன்னு கேட்க போகிறேன். ஸோ இங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத வந்துட்டு வசுக்கு காட்டணும், வசுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்கோசரம் நான் கேமராமேன் அண்ணாவையும் வர சொல்லியிருக்கேன். இப்போ தண்ணி வண்டி வந்துட்டு இருக்கானாமா, அந்த தண்ணி வண்டி தமிழ் வந்ததுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்றத நானும் பார்க்குறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்க. நான் இப்போ சண்டை போட போகிறதில்ல, நார்மலாக கேட்க போகிறேன். ஏன்னா சாத்திட்டு உட்காந்தா அது கோலத்தனன்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால நான் டீல் பண்ணலான் இருக்கேன், கொஞ்சம் தைரியமாக நான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாகவே நான் நார்மலாக பேசுவேன். ஸோ இருந்தாலும் இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் சண்டை போடாமல் வசூல் இல்லாததுனால எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேசலான் இருக்கேன். நார்மலாகவே என்ன பண்ண போறேன்னா, சண்டை வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு சைடு வந்துட்டு இறங்கி போகணும், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும். அதனால நான் அவங்க வந்ததுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன், இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அவர்கிட்ட வர வேண்டாம், எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் முக்கியம், ஸோ அதனால நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் தான் பேச போறேன். அதுவுமே அவங்க பேசுறத பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா என் எதிரில் நிற்கிறவங்க எப்படி பேசுறாங்களோ அது அதை பொறுத்து தான் என்னோட நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னு இருக்கும். அப்படி அந்த பையில பணம் இருக்குன்னு எனக்கு தெரியும், பட் அந்த பையில வேற அப்படி என்னதான் இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த பையக்கோசரம் இவ்வளோ ஆவேசமா இருக்காங்க. எனக்கு என்னன்னா பனிஷ்மெண்ட் பண்ணதுனால அவன் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் மேல ரொம்ப கோபமா இருப்பான். சரி வசந்த் வந்துட்டு இறங்கி போனால் அது முடியாது, ஏன்னா நாங்கள் இறங்கி போன்னு சொன்னதுனால ரொம்ப இறங்கி போய் தான் இப்போ ஆவேசமாயிட்டாங்க வசந்த். ஸோ அதனால நான் சமாதானப்படுத்தலாம், எங்களோட நிலையும் சொல்லி அவங்களோட நிலையும் சொல்லி புரிய வைக்கலாம், அதனால தான் நான் வந்துட்டு அவங்க கிட்ட பேசணும்னு சொல்கிறேன். மற்றபடி தண்ணி வண்டி அவன் மேலே எங்களுக்கு எந்த விருப்பம் வெறுப்பும் கிடையாது, அவங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அதனால அவங்க வரட்டும், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம்.
சிஸ்டர் வசந்த் ப்ரோ இல்லைங்களா? அண்ணா வசந்த் இல்லைண்ணா. நீங்கள் அவருக்கு கால் பண்ணியிருக்கீங்க தானே? இல்லை பண்ணினேன். ஒரு இல்லை நாலு நாளாகவே அவர் அதே சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் ஃபோன்லேயே பேசியிருக்கலாமே. இல்லை சிஸ்டர், இது என்னோடய பேக் ஒன்று எடுத்துகிட்டு வந்தார். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்களா? எடுத்துகிட்டு வந்தார். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்லாம் அதில் இருக்குது. தயவு செஞ்சு அதை கொடுக்க சொல்லி. கொஞ்சம் புரியுதுண்ணா, நீங்கள் அதை அவர்கிட்டே கேட்டிருக்கலாமே. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி எனக்கு அந்த பேக் வேணும், எனக்கு எமர்ஜென்சின்னு சொல்லியிருக்கலாமே. நீங்கள் வீட்டுக்கு வர அவசியமே இல்லையே. நீ கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்களேன் அவருக்கு, நான் பண்ண எடுக்க மாட்டார். நான் ஆல்ரெடி பேசிட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி வந்துட்டு கால் பண்ணாங்க, இந்த மாதிரி அவங்க வருவாங்க, தெரிஞ்சிருக்கீங்க. நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் கதவு சாத்திட்டு உள்ள உட்காரதுக்கு? அதனால தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஆனால் இந்த மாதிரி அவங்க வராங்கன்னா வசந்த் கதவு திறக்க வேணாம்னு சொல்லிடுச்சு. நான் எனக்கு அந்த மாதிரி இருந்தேன்னா நான் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்களும் எதுக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு அது சும்மா தானா இருக்கு. இல்லைண்ணா, என்னென்னா எனக்கு பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குது. நான் அதான் முடிச்சுட்டு நானே சொல்லிட்டேன், இனிமேல் பிரச்சனைங்க நான் வரல, நீங்களும் வராதிங்க. என் பேக் கொடுத்துருக்கு, நான் கூலாக போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன பேமெண்டோ பேமெண்ட்டை எடுத்துகிட்டு மீதியை கொடுக்கணும் தான் நான் சொல்லி கேட்குறேன். அவர் ஃபோன் எடுக்க மாட்டாரு. இப்போ எனக்கு அடுத்த ஆப்ஷன் எங்கே இருக்கு சொல்லுங்க. எனக்கு தெரியாது. நீங்கள் கூட தானே நிறைய டைம் வசந்த் அடிச்சிருக்கீங்க, பணத்தை ஏமாத்திருக்கீங்க, வண்டியை உடைச்சிருக்கீங்க. அப்போ வசந்த் ட்ரை பண்ணும் போதெல்லாம் நீங்கள் கூட தான் ஃபோன். வண்டி தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுதான் இவ்வளோ பேசுறீங்கள. இல்லை இவ்வளோ இல்லை இவ்வளோ பேசுறீங்களே. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்மள்கிட்ட தான் அவங்க தான் தண்ணா உங்கள்கிட்ட என்ன நான் அவங்கள்ட்ட போய் உங்களுக்கு இல்லையா அந்த பம்பை எழுத்து தான் இருக்கணும். நியாயத்தை கேட்டு தானே வந்தாங்க. அது இப்போது அவங்க சைடு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்க சைடு என்ன ப்ராப்ளம் தெரியாது, தெரியாம வந்துட கூடாது. இல்ல பொதுவாவே வசந்த் நியாயத்தை கேட்டு தான் வந்தாங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது என்னோட ப்ராப்ளம்னா நீங்க நான் சரி ஓகே. இப்போ நம்ம நீங்க பழசெல்லாம் பேசிட்டீங்கன்னா ஃபஸ்ட் நான் அவங்களை அட்டாக் பண்ண வரல. எனக்கு 1000 பேர் இருக்காங்க, அதுக்கு நிறைய கேட்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்க, அவங்கள வச்சு கேட்டுக்கலாம். நீங்க வந்து கேட்கணும் அவசியம் இல்லை. அதை வீடியோ எடுத்து போடணுங்கிறது அவசியமும் கிடையாது. நீங்க வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டீங்க, எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நீங்க அதை வீடியோ எடுத்து போட்டாங்க எடுத்தேன். சரி நீங்க நான் இந்த வீடியோக்கு சொல்ல, நான் இந்த வீடியோக்கு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஃபஸ்ட்டு வந்த அன்றைக்கி வந்து உட்காந்து பேசுகிற மாதிரி வந்துருந்தால் நானும் சைலண்டாக பேசியிருப்பேன். அன்றைக்கி கேமராலாம் தூக்கிட்டு வந்து எல்லாமோ என்ன பண்ணுன்னா இல்லைன்னா சொல்ல பண்ணுன்னு தான் நான் பண்ணேன். ஆமாம் அப்புறம் கேமரா காட்ட நான் இப்போ என்ன பண்ண சொல்லி, இப்போ ரீசெண்டாக வந்து நாலு பேர் உட்கார வச்சு பேசி பிரச்சனையை முடிச்சுருக்கலாம். அன்றைக்கி அப்படி பண்ணலையே. கேமரா கூட்டி வந்து என்ன வில்லனாக்கணும் முடிவு பண்ண வில்லனா அவ்வளோதான். இல்லை நான் இப்போ இல்லைங்க, நான் போக முடியாது. அவர் வர சொல்லுங்க, நான் கிளம்ப முடியாது, வீடு எடுக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் விட்டு கேட்டேங்க. அவர் ஃபோன் எடுக்க மாட்டாருங்க. எத்தனை டைம் நீங்கள் ஃபோன் பண்ணுறது? ஓ சரி, நான் இப்போ உங்கள்கிட்டனே உங்கள்கிட்ட கேட்க வரலீங்க. நான் அவர்கிட்ட தான் கேட்க வந்துடுவாங்க. உங்கள் தான் இருந்தாலும் அவர் இங்கே தானே இருக்காரு. அவர் இங்க இருக்காங்க, இப்போ அவர் இல்லையே. அவர் இல்லாம நீங்க அவர் வர சொல்லுங்க, வீட்ல வந்திருக்காரு, பிரச்சனை பண்றாருன்னு சொல்லுங்க. பாருங்க, ஃபோன் பண்ண நான் எடுக்கல. நான் இப்ப ஃபோன் பண்ண எடுக்கலனோ நீங்க கிளம்பி சிஸ்டர் ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல நான் நிறைய டைம் இங்க வந்துட்டு போயிட்டேன், உங்களுக்கு தெரியாது. அவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பைக் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நிறைய தடவை போயிட்டேன். இதே எனக்கு வேலையை கிடையாது. ரொம்ப எமர்ஜென்சி, ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அது எப்படியோ ஒன்னு நீங்க கரெக்ட் பண்ணிருக்கணும். நீங்க வந்து என்னங்க இப்படி பேசுறீங்க? தூக்கி வச்சுட்டு வீட்டுல உடனே ஒளிய வச்சுக்கிட்டு அடுத்தவங்க பார்க்கணும், வீட்டுல நீங்க ஒழிச்சு நீங்க சப்போர்ட் பண்ணி நடந்தோம். பைக் உடைக்கலாம் தப்பு இல்ல, அடுத்தவங்க நான் தான் சொல்லிட்டேன். பாருங்க, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஏன் இங்க பாருங்க, நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. இல்ல எனக்கு ஏன் சைடு வசதான முக்கியம். அவங்களும் இல்லை, இப்போ உங்களுக்கு நீங்கள் வேணாம், நீங்கள் பேச சரியில்லை சிஸ்டர். நான் என்ன மாதிரி ஆளுனு உங்களுக்கு நல்லா தெரியும். நான் வந்து இவ்வளோ பொறுமையாக பேசிட்டுன்னா வீட்டில் எங்கே இருந்துச்சுருங்க. ஒரு பொண்ணுகிட்ட வந்து நம்ம தேவையில்லாமல் வாய்விட கூட பேசலாம். நான் சரியாக பேசிட்டு இருக்கேன். நான் எதிரில் நிற்கிறேன், எதிரில் என்கிட்ட யார் பேசுகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் என்கிட்ட பொறுமையாக பேசுகிறீங்க அப்படின்னா நானும் பொறுமையாக தான் பேசுவேன். உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது. சரிங்க சரி, நான் பொறுமையாக தாங்க பேசினேன். இதுக்கு முன்னாடி முதல் தடவை வந்து கையை கட்டி மண்டி போட்டு நின்று உருண்டுட்டுலாம் பேசுனேங்க. கேளுங்க அவர்கிட்ட, இதுக்கு மேலே நான் கே சரிங்க நீங்கள் சரி வசந்த் அவர் வரட்டுங்க, நான் போய்க்கிறேங்க. இங்கே வீட்டில் யாரும் இல்லைங்க, நீங்கள் இங்கேருந்து என்ன பண்ண போகிறீங்க?
நான் இங்க தான் இருப்பேன், வர வரைக்கும் இங்க தான் இருப்பேன். என்னோட வீடு இங்க, யார் இருக்கணும் இருக்க கூடாது, நான் தான் டிசைட். என்னோட திங்ஸ் கொடுத்துருக்க, நான் போயிடுவேன். வர கூடாதுங்கறதையும் நான் தான் டிசைட் பண்ணிருக்கேன். ஏனா நீங்க வரணும் தெரிஞ்சு வச்சு சிஸ்டர் காவல் போட சொன்னீங்க. சிஸ்டர் நான் தான் ஓபன் பண்ணி வச்சிருந்தேன். சரிங்க, நான் நல்லவனா பேசுங்கடி தான், நான் பொறுமையா பேசுங்கடி தான் நீங்க இந்த ரூல்ஸ் பேசிட்டு இருக்கீங்க. நானா அப்படிதான், நீங்க டிசைட் பண்ணு, நான் டிசைட் பண்ணுவோம். எவ்வளவு நேரம் ஆகும் இங்க இருக்கிறத அடிச்சு உடச்சிட்டு என் பேக்கை தூக்கி போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என்னால முடியாது நினைக்கிறீங்களா? போய் பாக்கலாம் முடியாது நினைக்கிறீங்களா? 10 நிமிஷம் ஆகாது, எல்லாத்தையும் என் பேக்கை சர்ச் பண்ணி எடுத்து போகணும். 10 நிமிஷம் ஆகாது பத்தி எனக்கு வேண்டாம். நான் வந்து இது மாதிரி நல்ல ஒன்று தெரிஞ்சுங்க, வாய்ப்பே இல்லை. அதாவது எனக்கு வரணும் என் பேக், எனக்கு வரணும் எனக்கு பேக் இங்கே வரணும். இல்லைனா ஒரு வசனம் வர சொல்லுவோம். நான் பண்ணிட்டு எடுக்க மாட்டாங்க, பயந்து எடுக்க மாட்டாங்க. பயந்துக்கிட்டு எடுக்க மாட்டாங்க. தகிரியமா நான் வந்து நேர் வந்து பேச சொல்லுவேன். எத்தனை தடவை ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாங்க, என்னென்னமோ பண்ண எவ்வளவு கெஞ்சி பார்த்து எடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நான் உள்ள வாங்கன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லல, நீங்களாவே வந்துட்டீங்க. சரி, உங்க வீட்டுக்கு வரவங்க நான் எதுவுமே சொல்லக்கூடாது, நான் அமைதியா இருந்தேன். நீங்க போன் பண்ணுங்கன்னு சொன்னீங்க, நான் போன் எடுக்க போயிட்டு நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க. இது எல்லாமே எந்திரிச்சிட்டங்க. சரிங்க, நான் எந்திரிச்சிட்டங்க. சரிங்களா, நானும் உங்க வீட்டுக்கு வந்து இல்ல பிரச்சனை இல்லை, ஆனா வசந்தி இல்ல, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். நீங்க அவர் இருக்கும்போது வாங்க, அதுதான் மரியாதை. நான் உங்ககிட்ட அவ்வளவுதான் சொல்லுவேன். நானும் மரியாதையா பேசுறேன் சிஸ்டர். நான் சொல்றேன் கேளுங்க, நம்ம வந்து உங்கள்ட்ட வந்து நம்ம சண்டை போறது வாக்குவாதம் பண்றது வரல. எனக்கு தேவையான ப்ராபர்ட்டி வேணும். நீ ஒண்ணு வசந்த போன் பண்ணி வர சொல்லுங்க, இல்லைனா நானே தொலைவு எடுத்துட்டு போகணும். போன் பண்ணு பண்ணு டிவி பைங்க போட்டு பண்ணு போ. அது அவ்வளவுதான், நீ வர முன்னாடி அவன் இங்க இங்க இருக்க ஒண்ணு கூட இருக்காங்க, ஒண்ணு கூட இருக்காது. வெளியில போடா, வெளியில.